ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். காலையில் கொஞ்சம் சரியாக பேச முடியல, கட் ஆகிடுச்சு. சுப்பம்மா, உனக்கு தாம்மா சூர்யா, ரவுடி பேபி சூர்யா, உனக்கு தான். ஆமாம், இப்போ தான் உனக்கு சர்வீஸுக்கு தான் தடையே இல்லையே. நேத்தியா நீ லைவுக்கு வரல, சர்வீஸ் ஓவரா, என்ன பண்ணுறது? சரி, நீ விஜய் டிவி நடிகளை எல்லோரும் மிஞ்சிட்டம்மா. உன்னோட சப்ஸ்கிரைபர் எப்படியெல்லாம் அளவு வச்சு சிம்பத்தி பண்ணணுமோ, நல்லா கிரேட்டு, நல்லா பரவாயில்லையே. இப்போ ஒரு நாளைக்கு இப்போல்லாம் 200 சப்ஸ்கிரைபர் வராங்கம்மா உனக்கு. பரவாயில்ல, உன் கண்ணீருக்கு கூட ஒரு இது கிடைக்குது. மக்களே, இப்போ இவளுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது, நல்லா சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ இவன் சொல்கிறான் பாருங்கள், லைவ் வந்து சொல்கிறான், ஷூட்டிங் வந்துருச்சு எங்களுக்கு, ஷூட்டிங் வந்துருச்சு. அப்புறம் என்ன, அப்போ சர்வீஸ் ஓவராகும் ஷூட்டிங் போகிறதுக்கு. ஏண்டி சூர்யா, உனக்கு தான் சர்வீஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அந்த குழந்தைங்களை வச்சு வந்து நாடகம் நடிக்கிற? நீலாம் வந்து உனக்கெல்லாம் எத்தனை பேர் கழுவி கழுவி ஊற்றினாலும் உனக்கு புத்திங்கிறது கீழே கொஞ்சம் கூட உனக்கு புள்ளே அரிக்காதா? அவனுக்கும் அரிக்க மாட்டிங்கி, உனக்கும் அரிக்க மாட்டிங்கி. மற்றவங்களும் வந்து அழகாக நல்லா அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து திட்டுறான் அவன், அந்த ஒரு புறம்போக்கு, சிக்கா புறம்போக்கு. ஏண்டா உனக்கெல்லாம் வந்து அறிவே கிடையாதா? அவன் பிள்ளைய வச்சு அவள் சிம்பத்தி பண்ணுறா, நீ வார்த்தலை வச்சு சிம்பத்தி பண்ணுற. ஏண்டா உனக்கெல்லாம் வந்து உன்னெல்லாம் வந்து செருப்பால் அடித்தா தான் நீலாம் அடங்குவியாடா? எடுவட்ட பயல, ஏண்டா ஏஜுக்கு பிறந்தவனே, ஏஜ் நோயாளி. இரண்டு பயங்களை வச்சுக்கிட்டு அப்படி சிம்பத்தி பண்ணுற? ஐயோ போயிட்டாங்க, ஒரு தோய்க்குத்தோனும் தெரியும், என்னத்தடா தெரியும் தாய்க்கு. ஊரில் உலகத்தில் யாருமே குழந்தைங்கள பெறலையா, ஹாஸ்டல் உள்ளே விடலையா? எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறீங்க? ஸ்கூலே இன்னும் வந்து சில மாவட்டங்களை திறக்கவே இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. காலேஜ் லீவு, ஸ்கூலு லீவு, உங்கள் வாத்த வீட்டில் விட்டுருக்கியா? சொல்ல வேண்டியதானே, ஓ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வராதுல்ல, பணம் வராதுல்ல, அதான் நல்லா இப்போ சர்வீஸுக்கு தான் நல்லா ஆள் ரெடி பண்ணி வச்சுருப்பிய. ஒவ்வொரு ஊராக போயிட்டு டெய்லி 7-8 பேர், இப்போ எத்தனை பேர் அட்டன் பண்ணுறான்னு தெரியலையே. சர்வீஸு அது திலகா சிஸ்டர் தான் நல்லா சொல்லுவோம், சர்வீஸு பாஞ்சி வச்ச பாடி. இனி உனக்கு இன்னொரு விஷயம் இருக்குடி, உன்னோட மூணாவது புருஷன் கருப்பு இருக்கான் பாரு, அவனை பற்றி டீட்டெயில் நாளைக்கு சொல்கிறேன் மக்களே. இவளோட மூணாவது புருஷன் அந்த கருப்பு இருக்கானே, ஐஸ் பிரியாணி, அவன் தான் இவளோட மூணாவது புருஷன். சிக்கா வந்து நாலாவது புருஷன். ஏண்டி அறிவு கட்டவளை, ஊரில் உள்ள பொம்பளைங்கள்லாம் அப்படியே தட்டி 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 தின்னுக்கிட்டு அப்படியே தொடையில் தட்டிக்கிட்டு, வாங்கடி வாங்கடி வாங்கடி. நான் ஏண்டி நீ போக வேண்டியதானே சூரியதேவி வீட்டுக்கு, நீ போக வேண்டியதானடி. மாடியில் இருக்கான்னு அங்கே இருக்கானா போய் அவளை போய் அடிக்க வேண்டியதானே? நீ நல்லா பொம்பளையாக இருந்தேன்னா எல்லாம் அந்த நாலு சவத்துக்குள்ளே தான் உன்னோட வாய் சவடலைன்னா உனக்கும் அவனுக்கும். அதை தாண்டி வெளியில் தெருவில் வந்து பேசுனீங்கன்னா நல்ல செருப்பு வழக்க மாதிரி உங்களுக்கு பூசை போடுவாங்க மதுரக்காரங்களாம், அப்படி தானே? மதுரக்காரங்கள நல்லா ஐஸ் பண்ணி நல்லா பேசுகிற, ஆனால் ஐஸ் பண்ணி வைக்கிற. ஐயோயோ ஜோமரெலாம் எனக்கு தம்பிங்க, என்ன ஒரு நடிப்பு, எங்கடி போச்சு அந்த நடிப்பிப்போம், எடி நாடகக்காரி. நடிப்பில் இப்போ காணும் அப்படியே அமைதியாக, இப்போ கிஃப்ட் வருது, நீயே கிஃப்ட் அனுப்பி நீயே பிரித்து காமிச்சுக்கிற. ஐயோ உன் முகரக்கட்டைக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து 4700 புடவெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்குறாங்களா? யார் அந்த மூஞ்சி? ஓ உனக்கு வந்து ஐட்டம் வேலை பார்க்குறவள அவ்வளோ, அதான் என்ன பார்த்தேன். நல்லவங்க யாரும் உனக்கு புடவை எடுத்து கொடுக்க மாட்டாங்களே. மானங்கிட்ட சிரிக்கி கண்ணாடி வேறு இதில், நீயே ஒரு கருங்குரங்கு. அந்த கருங்குரங்கு ஒரு கண்ணாடியா, கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேறியா? அது 950 ரூபாயாம்மா உன் முகரக்கட்டைக்கு. அடுத்து எந்த ஷூட்டிங்கம்மா போக போகிறீங்க? இந்த அதே கருப்புகா மூணாவது புருஷன் கருப்பு வச்சு ஷார்ட் ஃபிலிமா, அந்த காமக்களியாட்டம் ஷார்ட் ஃபிலிமா? அதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது பாரு, உன் முகரக்கட்டையை பார்க்கவும், உன் கேடுகட்ட மூஞ்சியும் கறிக்கட்ட மூஞ்சியும் அந்த நாலு நல்லிலிம்பு பையிலையும் பார்க்குறதுக்கு. நீங்களாம் ஒரு ஆள், உங்களுக்கு ஒரு கூட்டம். ஏண்டி உங்களுக்கெல்லாம் என்னத்தை செஞ்சாலும் உங்களுக்குலாம் புத்திங்கிறது கிடையாது. உங்களுக்கு இன்னும் 2-3 கூட்டத்தை வேறு அனுப்பி விட்ருக்கீங்க பாரு. நீங்கள் பேசு, எவ்வளோ வேணாலும் பேச விடுங்க. இதுக்கு மேலெலாம் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மேலே எல்லோரும் பேசுவோம். ஒருத்தர் ரெண்டு பேரை நீ சமாளிப்ப, என்ன செய்ய? இப்போ ஒன்று திட்டத்துக்கு ஒரு 10-15 சேனல் வந்ததுனால அப்படியே அடக்கொடக்கம் அப்படியே அந்த பக்கம் போகலான்னு நினைக்கியோ? இன்ஸ்டாகிராமில் போய் பேசி அப்படியே சம்பாதிக்கலான்னு பார்க்குறேன். போப்போ அங்கேயாவது போய் தொலைஞ்சிரு, யூடியூப் பக்கம் வந்துடாத. வந்தேன்னு வச்சுக்கோன், உன்னை இப்படித்தான் உன்னை வந்து எதை எதெல்லாம் வச்சு உன் கழுவி கழுவி உன் வாயில் ஊற்றுவோமோ, உன் இதில் ஊற்றுவோமோ, ஊற்று வண்டி முண்டை அறுதலி முண்டை செத்த முண்டை வந்துட்டு அங்கேருந்து அவளை உன் முகரக்கட்டையும்
அவன் ஒருத்தன் பொண்டாட்டியே கிடையாது பொண்டாட்டியான், இவளுக்கு புருஷனே கிடையாது புருஷனா. இதான் என்ன குடும்பம், சாக்கடைங்க வந்துருச்சுங்க நாட்டை கெடுக்குதுக்கு. அவர் அவன் வேற வந்துட்டான். குடும்பமே ஒரு கேடு கட்ட குடும்பமாக இருக்க, சாக்கடை குடும்பம். இவங்களுக்குலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் நல்லா சப்ஸ்கிரைபர்மா, 40,000 பேருக்கு இவளுக்கு ஒரு 25, அவளுக்கு ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர், போய் நல்லா கற்றுக்கோங்க. எவ்வளோ ஒரு பெண், எத்தனை பெண்கள் உங்களாலாம் பாதிக்கப்பட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை இப்போ போய் பார்க்கணும்னா போய் பாருங்கள். வாய்ஸ் ஆஃப் ரைஸில் வந்து அந்த ஏழுமலை சாரோட அந்த யூடியூப்பில் போய் பாருங்கள். அவரோட இதில் அந்த பெண் வந்து அந்த மலேசியா பெண் எப்படி கதறி அழுதுருங்கன்னு, எப்படிலாம் நடித்து நாடகம் ஆடி. ஏதாவது ஒரு பெண் செத்தாக தான் இவங்களாம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மதுரை போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து சைபர் கிரைமில் வந்து ஏதாவது ஒரு டெத் நடந்தால் தான் இவளெல்லாம் நீங்கள் கைது பண்ணுவீங்களா? ஏன் அந்தாண்டி இவளை ஆக்ஷன் எடுக்க மாட்டிங்களா? தயவுசெய்து இவளை ஆக்ஷன் எடுங்க. இல்லைனா இவள் ஏதாவது ஒரு பெண் செத்த போகிறோம் தான், ஒரு பெண் செத்தாக தான் இவளுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு இவள் தலையில் எழுந்து அதையும் என் யார் தடுக்க முடியும்? ஏண்டி அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுதான்டி நாங்களாம் குரல் கொடுக்குறோம். என்ன உன்னால் எந்த பெண்ணும் சாகக்கூடாது. ஏற்கனவே சூர்யா தேவி அதிலேருந்து தப்பிச்சு வந்துருச்சு இந்த பெண்ணு. இன்னைக்கு எத்தனை எங்களுக்கு தெரியாமல் அந்த அவங்க எத்தனை பெண்ணு உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்குது. நீ வாயும் இதையும் அடக்கலைன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு இருக்குது. ஓகே மக்களே, ஓகே பாய், குட் நைட்.